வெல்கம் டு பேரின்பம் கிச்சன். இன்னைக்கு நம்ம மொறு மொறுன்னு சுவையான ஒரு ஆரோக்கியமான வாழைப்பு வடை எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு மேக் அ கிறிஸ்பி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பனானா ஃப்ளவர் வடாஸ். ஐ ஸ்பாட்டட் அ பனானா ஃப்ளவர் தட் வாஸ் ரெடி டு பி பிளக்ட் இன் ஆர் கார்டன். ஒரு வாழைப்பூ பறிப்பதற்கு தயாராக இருப்பதை நான் பார்த்தேன். அதை நான் பறித்து கொண்டேன். ஐ பிளக்ட் இட் வித் ஹெல்ப் ஆஃப் சம் ஒன். அடுத்து இந்த வடைகளை எப்படி செய்ய போகிறோம் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர். லெட்ஸ் கோ டு அவர் கிச்சன். வாங்கள் சமையலறைக்கு செல்லலாம். சீ திஸ் ஃப்ரெஷ் ஃப்ளவர். இந்த பூவை பார்த்தீர்களா? See this flower, we have to peel the petals like this. இந்த இதழ்களை நாம் இப்படி பிரித்து கொள்ள வேண்டும். பின்பு உள்ளே இருக்கும் பூவை நாம் எடுத்து தனியாக வைத்து கொள்ள வேண்டும். Then we have to separate the flowers inside and then remove the transparent covering there and also the stigma from inside. பின்பு உள்ளே கண்ணாடி போல் இருக்கும் ஒரு இதழை நாம் பிரித்து எடுத்துவிட்டு அதனுள் இருக்கும் உள்ளே ஒரு அழுத்தமான ஒரு காம்பை நாம் வெளியே நீக்கிவிட வேண்டும். See, this will be very hard. We have to remove it. அது மிக அழுத்தமாக இருக்கும். அதை நாம் வெளியே எடுத்துக்கொள்ள வேண்டும். I have taken all the ingredients that will be used. தேவைப்படும் எல்லா பொருட்களையும் நான் எடுத்து பின்பு பிரித்து வைத்திருக்கும் இந்த பூக்களை நாம் சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். Then we can cut the flowers that we have separated into small pieces. It should be really, really small. மிக சிறிய துண்டுகளாக நாம் நறுக்கி கொள்ள வேண்டும். When we cut the flowers and keep it outside, the color of the flower will change. நாம் இப்படி வெட்டி வைக்கும் பொழுது அந்த பூக்களின் நிறம் மாறிவிடும். So we have to soak the flowers in the water that we have used to soak the Bengal gram. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே ஊற வைத்திருக்கும் கடலை பருப்பில் உள்ள தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பூக்களை, நறுக்கிய பூக்களை அதற்குள் போட்டு வைத்து விட வேண்டும். அப்பொழுது அது நிறம் மாறாது. Then the color of the flowers will not change. Then we can cut some ginger. சிறிது
இஞ்சியை நறுக்கி கொண்டு அதை நாம் மிக்சி ஜாருக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும். தென் வி கேன் புட் இட் இன் அ மிக்சி ஜார் அண்ட் ஜஸ்ட் கிவ் இட் அ ரவுண்ட். அதை நாம் ஒரு ஜாருக்குள் போட்டு சிறிதளவு அதை சுற்றி கொள்ள வேண்டும். இஞ்சி இப்படி அரைப்பட்ட பின், ஆஃப்டர் த ஜிஞ்சர் ஹஸ் பீன் க்ரஷ் லைக் திஸ், வி கேன் ஆட் த சோக்ட் பெங்கால் கிராம் ட்ரைனிங் த வாட்டர் அவே. நாம் ஊற வைத்திருக்கிற கடலை பருப்பை சிறிதளவும் நீரின்றி நாம் அதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை நாம் முழுவதுமாக அரைத்து விடாமல் ஒன்றும் பாதியுமாக அரைத்து கொள்ள வேண்டும். இன்ஸ்ட் ஆஃப் கிரைண்டிங் இட் வெரி ஸ்மூத், இட் ஷுட் பி டன் இன் அ ரஃப் வே. தென் வி கேன் ஆட் த சோப்ட் அண்ட் சாப்ட் பனானா ஃப்ளவர்ஸ். பின்பு வெட்டி நீரில் போடப்பட்ட வாழைப்பூக்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதை நன்றாக புளிந்து கொள்ள வேண்டும். வி ஹாவ் டு ட்ரெயின் அவே த வாட்டர் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ். நன்றாக வெட்டப்பட்ட வெங்காயங்களை, இரண்டு பெரிய வெங்காயங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். டூ பிக் ஆனியன்ஸ் தட் ஆர் சாப்ட் ஃபைன்லி. தென் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, தென் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இலை, நான்கு அல்லது ஐந்து பச்சை மிளகாய் நறுக்கியது, ஃபோர் ஆர் ஃபைவ் கிரீன் சில்லிஸ் ஃபைன்லி சாப்ட், சிக்ஸ் பீசஸ் ஆஃப் க்ரஷ்ட் கார்லிக், நசுக்கப்பட்ட ஆறு பூண்டு துண்டுகள், சிறிதளவு பெருஞ்சீரகம், எ லிட்டில் ஃபெனல் சீட்ஸ், தென் சால்ட் அக்கார்டிங் டு டேஸ்ட், தேவைப்படும் அளவு உப்பு. இதை நாம் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். வி ஹாவ் டு மிக்ஸ் இட் ஈவன்லி. நன்றாக கலக்கப்பட்டாயிற்று. இட் ஹஸ் பீன் ஃபைன்லி மிக்ஸ்ட். நெக்ஸ்ட் வி கேன் ஹீட் சம் ஆயில் இன் அ பேன் ஆன் த ஸ்டவ். அடுத்து ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெயை சூடேற்றி கொள்ள வேண்டும். வென் த ஆயில் இஸ் ஹாட், எண்ணெய் சூடேறிய பின்,
வி கேன் ட்ராப் இட் இன் டு த ஆயில் வெரி கேர்ஃபுல்லி. மிக கவனமாக எண்ணெய்க்குள் நாம் அந்த மாவை போட்டுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக வடைகள் உடைந்து விடாதபடி இப்படி திருப்பிக் கொள்ள வேண்டும். வெரி ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி வி கேன் டேர்ன் ஓவர் ஸோ தட் எவ்ரி திங் கெட்ஸ் குக்ட் ஈவன்லி. சமமாக வெந்து விடுவதற்காக பொறுமையாக இப்படி திருப்பிக் கொள்ள வேண்டும், அல்லது வடைகள் உடைந்துவிடும். அதர்வைஸ் இட் வில் ஆல் பி புரோக்கன். பொன்னிறமாக மாறிவிட்டது, வெளியே எடுப்பதற்கு தயாராகிவிட்டது. இட் ஹஸ் டர்ன்ட் இன்டு கோல்டன் ப்ரவுன் அண்ட் ரெடி டு பி டேக்கன் அவுட் ஆஃப் த ஆயில். இட்ஸ் வெரி 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 நியூட்ரிஷியஸ். இது மிக 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 சத்துள்ள ஒரு உணவாகும். இப்பொழுது இதை நாம் சிறு பிள்ளைகளுக்கு பரிமாறலாம். நவ் லெட் அஸ் சர்வ் இட் ஃபார் த லிட்டில் சில்ட்ரன். Try it at home. Very easy and very tasty. செய்து பாருங்கள். மிக எளிமையாக இருக்கும், மிக சுவையாக இருக்கும்.